பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்போல் மணிவள்ளவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து திவ்யதேசங்கள் தோறும் எழுந்தருளி அந்தந்த திவ்யதேசங்களிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டே வருகின்ற திருமங்கை ஆழ்வார் பாண்டி நாட்டு திருப்பதிகளுள் ஒன்றான திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்யதேசத்தை இரண்டு பதிகங்களாலே அனுபவிக்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே அதாவது பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்தினுடைய எட்டாம் திருமொழியிலே தம்முடைய நெஞ்சை அழைத்து அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை வணங்குதும் வா மட நெஞ்சே என்று அழைக்கிறார். திருமாலிருஞ்சோலை போய் வணங்குவோம் நீ வா என்று அழைக்கின்றார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய விபவாவதார சேஷ்டிதங்கள் அதாவது எம்பெருமானே இந்த உலகத்திலே ராமனாய் கண்ணனாய் வாமனாய் அவதரித்து செய்த செயல்களையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றோ இங்கே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கிறான் என்று முன்னடிகளிலே தெரிவித்து அதேபோல் பின்னடிகளிலே அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளையெல்லாம் வர்ணித்து கொண்டே வருகின்றார். அதிலே ஏழாவது பாசுரத்திலே கண்ணபிரானாக அவதரித்து பல துஷ்டர்களையெல்லாம் தொலைத்தவன் இப்பொழுது திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அனுபவிக்கின்றார். தேனுகனாவி போயுகவங்கோர் செழுந்திரள் பனங்கனியுதிரா தானுகந்தெறிந்து தடங்கடல் வண்ணர் எண்ணி முனிடங்கொண்ட கோயில் வானகச்சோலை மரதகச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து மானுகர்தாரல் மாலிரஞ்சோலை வணங்குதும் வாமடனெஞ்சேன். தேனுகன் ஆவி போயுகா அதாவது தேனுகாசுரன் என்று ஒரு அசுரன் வந்தானான். கழுதை வடிவிலே வந்தான் ஒரு அசுரன். கம்சனாலே ஏவப்பட்டு வந்த அசுரர்களிலே ஒருவன் இப்படி வந்தான். அவன் போயுகா என்றால் அவன் போய் தொலையும்படியாக என்ன செய்தான்? அவனை சுழற்றி எறிந்தானான். அது சுழற்றி எறிந்தது எப்படி என்றால் செழுந்திரள் பனங்கனி உதிரா என்றால் அவனை சுழற்றி எறிந்த வேகத்திலே அங்கே இருந்த பனங்கனிகளெல்லாம் கூட உதிர்ந்து விட்டனவாம். அப்படி அந்த தேனுகாசுரனை கண்ணபிரான் மாய்த்து விட்டான் தன்னுடைய வலிமையாலே என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை தூக்கி எறிந்து தலையை சுற்றி தூக்கி எறிந்தான் அந்த தேனுகாசுரனை. அதை தெரிவிக்கின்றார். செழுங்கன கதிர் பனங்கனி உதிரும்படியாக தானுகந்து எரிந்திட்டா மிகவும் மகிழ்ச்சியோடு அடியவர்களுடைய விரோதியை தொலைக்க பெற்றோம் என்கிற மகிழ்ச்சி. அந்த தேனுகாசுரன் தொலைவதனாலே இவனுக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் அடியவர்களுடைய விரோதிகளை தொலைக்க பெற்றோம் என்கிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு எரிந்த தடங்கடல் வண்ணர் அதாவது கடலினுடைய நிறத்தை உடையவன் அல்லது கடலினுடைய தன்மையை உடையவன் என்று அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆக இப்படி விபாவதார காலத்திலே அடியவர்களுக்கு விரோதிகளாய் வருபவர்கள் யாவர் சிலரோ அவர்களையெல்லாம் அழித்து மகிழ்ந்தான் எம்பெருமான். ஆனால் அது அந்த அவதாரத்தோடு முடிந்துவிடக்கூடாது. பிற்காலத்திலேயும் கூட அடியவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்பதனாலே எம்பெருமான் என்ன செய்தான்? அப்படிப்பட்ட எம்பெருமான் எண்ணி முன்னிடங்கொண்ட கோயில் எண்ணி என்னால் நெஞ்சிலே கொண்டு அதாவது அடியவர்களுடைய விரோதிகளை தொலைத்து அடியவர்களை வாழ்விக்க வேண்டும் என்று நெஞ்சிலே கொண்டு எம்பெருமான் என்ன செய்தான்? முன் இடங்கொண்ட கோயில் முன் எழுந்தருளிருக்கிற கோயில் அது எது என்றால் அதுதான் திருமாலிருஞ்சோலை. ஆஹா, அடியவர்களுடைய விரோதியை கிருஷ்ணாவதாரத்திலே அப்படி தொலைத்தான். பிற்காலத்திலே வரக்கூடிய விரோதிகளையும் தொலைப்பதற்காக திருமாலிருஞ்சோலையிலே முன்னமே ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு அவன் எழுந்தருளியிருக்கிறான் என்பதைத்தான் இங்கே எண்ணி முன் இடங்கொண்ட கோயில் என்று திருமங்கை ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோயில் எது என்றால் அதுதான் திருமாலிருஞ்சோலை. அதனுடைய இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். அங்கே எழுந்தருளிருக்கின்ற அந்த அழகர்
அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளியிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவ்வளவு அழகான திவ்ய தேசம் அது, இயற்கை காட்சி. வானகச்சோலை மரகதச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லதர், அதாவது கற்களாலான மலைகளெல்லாம் கூட அப்படியே மரகத பச்சையாலே அவ்வளவு அழகாக நன்றாக ஒளி வீசுகின்றனவாம். அந்த இடத்திலே மான் நுகர் சாரல் மாலிரும் சோலை, மான்களெல்லாம் படிந்து விளையாடுகின்றன. மான் நுகர் சாரல் என்றால் அந்த இடத்திலே நிறைய மான்கள் இருக்கின்றன. அது காட்டுப்பகுதியாகையினாலே மிகவும் இயற்கை வளம் பொருந்தி அங்கே எந்த இடத்தில் பார்த்தாலும் அப்படியே மரகதச் சாயல் என்று பச்சை பசேல் என்று எல்லாம் நிறைந்திருக்கின்றபடியினாலே வானளவும் உயர்ந்திருக்கிற சோலைகள், அப்படிப்பட்ட சோலைகளிலே அப்படியே பச்சை பசேல் என்று நிறைந்திருக்கின்றபடியினாலே அதையெல்லாம் மேய்வதற்காக அங்கே மானுகர் சாரல் மாலிரும் சோலை, மான்களெல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும்படியான அற்புதமான திருமாலிருஞ்சோலை, அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையை வணங்குதும் வா நெஞ்சே என்று தம்முடைய நெஞ்சை அப்படி அழைத்தார். அடுத்தபடியாக எட்டாவது பாசுரம், இதிலேயும் என்ன தெரிவிக்கிறார் என்றால், திருப்பார்க்கடலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் அடியவர்களுடைய விரோதிகளை தொலைப்பதற்காகவே திருப்பார்க்கடலை விட்டு இந்த பூமிக்கு வந்தான். வந்து கண்ணனாய் அவதரித்தான், எத்தனையோ விரோதிகளை தொலைத்தான். அப்படிப்பட்டவர் எழுந்தருளிருக்கிற இடம்தான் திருமாலிருஞ்சோலை என்று நமக்கு காட்டி கொடுக்கிறார். புதமிகு விசம்பில் புனரி சன்னடவா ஒரு கடல் அரவணை துயின்னே பதமிகு பரியின் மிகுசினம் தவிர்த்தா பனிமுகில் வண்ணர் தம் கோயில் கடமிகு சினத்த கடதடக்கழித்தேன் கவுள் வழி கழிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் ஜோலை வணங்கு தெம்பாமடனெஞ்சே. புதமிகு விசும்பில் புனரி சென்றனவ என்றால், அதாவது இந்த கடலினுடைய அலைகள் ஆகாசமளவு அலை எறிகின்றனவா. எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே எழுந்தருளியிருக்கிறான் அல்லவா, அந்த திருப்பார்க்கடலினுடைய அலைகளை வர்ணிக்கிறார். புதமிகு விசும்பில், அப்படியா மேகங்களெல்லாம் சஞ்சரிக்கின்ற ஆகாசம், அந்த ஆகாசத்திலே புணரி அந்த அலைகளெல்லாம் சென்று அணவ ஆகாசமளவு ஓங்கி எரிகின்றனவாம் அந்த திருப்பார்க்கடலிலே இருக்கக்கூடிய அலைகள். அப்படிப்பட்ட அலைகள் உலவக்கூடிய பொறுகடல் அரவணை துயின்று, அந்த அரவணையிலே துயின்று கொண்டிருக்கின்ற எம்பெருமான், அதாவது பார்க்கடலுள் பையத்துயின்ற எம்பெருமான், அவன் என்ன செய்தான்? அடியவர்கள் பிரார்த்தித்து கொண்டார்கள் அல்லவா, உடனே அந்த பார்க்கடலை விட்டு எழுந்தான். நாகபரியங்கம் உத்ஸிருஜ்ய ஆகதஹா மதுராம்புரி, மதுரா நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். கண்ணனாக வந்து சேர்ந்து அங்கிருந்து திருவாய்ப்பாடிக்கும் சென்றான். அங்கே சென்று என்ன செய்தான்? பதமிகு பரியின் மிகுசினம் தவிர்த்த, கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு அசுரன், அவன் குதிரை வடிவிலே வந்தான். அவனுக்கு கேசி என்பது பெயர். அவன் மிகவும் கோபம் கொண்டு கண்ணனை கடித்து குதறி விட வேண்டும், அவனை அப்படியே விழுங்கி விட வேண்டும் என்று மிக்க கோபத்தோடு வந்தான். ஆனால் என்ன செய்தான் கண்ணன்? அவனுடைய வாயை கீண்டு அவனுடைய கோபத்தை அடக்கிவிட்டான். அதைத்தான் தெரிவிக்கின்றார். கதமிகு சினத்த கடதட கழித்தன் என்று கீழ்ப்பா, அதாவது பதமிகு பரியின் மிகுசினம் தவிர்த்த, பதமிகு பரியின் மிகுசினம், மிகுந்த கோபத்தோடு வந்த அந்த குதிரையினுடைய சினத்தை தவிர்த்த, தவிர்த்தவன் யார் என்றால் பனிமுகில் வண்ணர். இவனும் கோபம் கொண்டிருந்தானா என்றால் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தான். பனிமுகில் வண்ணர் என்றால் நல்ல நீர் நிறைந்த காலமேகம் போலே, அப்படி பார்ப்பதற்கே நமக்கு களைப்பை ஆற்றுபவனாக மிகவும் குளிர்ச்சியாக வன்றோ அவனுடைய திருமேனி இருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற இடம் எது என்றால், அது கோயில் எது என்றால், அதுதான் திருமாலிருஞ்சோலை என்று தெரிவிக்கின்றார். அந்த திருமாலிருஞ்சோலையினுடைய இயற்கை காட்சிகளை வர்ணிக்கிறார். அங்கே நிறைய யானைகள் எல்லாம் இருக்கின்றனவாம். அந்த யானைகளுக்கெல்லாம் மதஜலம் அப்படி பெருகி கொண்டிருக்கின்றனவாம். அந்த மதஜலமும் கூட மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று வண்டுகள் வந்து தேனை பருகுவது போல இந்த யானையினுடைய கழுத்திலே ஒழுகுகின்ற மதஜலத்தை எல்லாம் பருகி அவர்களெல்லாம் மகிழ்ச்சியை அடைகின்றனவாம். அது இயற்கை காட்சியை அப்படியே வர்ணிக்கிறார். கதமிகு சினத்த கடதட கழித்தின், கதமிகு சினத்த மிகவும் கோபம் கொண்ட யானைகள் அங்கே எப்படி அந்த பரி அந்த கேசி என்கிற அசுரன் கண்ணனை கொல்ல வேண்டும் என்று கோபத்தோடு வந்தானோ, அதுபோல இங்கே திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய யானைகளும் கூட எதிரிகளை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்று அவ்வளவு கோபத்தோடு இருக்கிறது. அப்பொழுது அதனுடைய கவுள் வழி என்றால் அதனுடைய அந்த கழுத்து வழியாக அல்லது அதனுடைய மத்தகங்கள் வழியாக என்ன பெருகுகின்றன?
அந்த மதஜலம் பெருகுகின்றது. அத்தை களிவண்டு பருக என்று வண்டுகள் அந்த மதஜலத்தை மிகவும் இனிமையாக நினைத்து அப்படி பருகுகின்றதாம். அப்படிப்பட்ட மதம் மிகு சாரல், அந்த யானையினுடைய மதமானது மிகும் சாரல். இப்படி இருக்கக்கூடிய பக்கங்களையெல்லாம் உடையதான திருமாலிருஞ்சோலை என்று இந்த திருமாலிருஞ்சோலையை வர்ணிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, திருமாலிருஞ்சோலையிலே அந்த எப்படிப்பட்டவை என்றால், அந்த வண்டுகள் கூட தங்களுக்கு வேண்டிய வஸ்துக்களையெல்லாம் பெற்று இனிமையை பெற்று மிகவும் சந்தோஷத்தோடு இருக்கின்றன என்று சொன்னால், அந்த எம்பெருமானை போய் நாம் பற்றினோமானால் நமக்கு அந்த எம்பெருமான் நிச்சயமாக இனிமையை சந்தோஷத்தை தரமாட்டானா? ஆகையினாலே அவன் எப்படிப்பட்டவன், விரோதிகளை அழித்து அடியவர்களை வாழ்விப்பவன். எப்படி அந்த கேசி என்கிற அசுரனை கொன்று அவன் தன்னை அடியவர்களுக்கு கொடுத்தானோ, அதுபோல இந்த உலகத்திலேயும் கூட நமக்கு இந்திரியாணி ஹயான்யாகு என்று சொல்லப்பட்டபடி இந்த இந்திரியங்கள் எல்லாம் குதிரைகள் போன்றவை என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்களிலே. அந்த குதிரைகளையெல்லாம் அடக்கி, இந்திரியங்களையெல்லாம் அடக்கி எம்பெருமான் என்ன செய்வான், தன்னையே நமக்கு கொடுப்பான். ஆகையினாலே அங்கே கேசியை அழித்தான், தன்னை அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்களுக்கு தன்னை கொடுத்தான். அதே போல நாம் அந்த எம்பெருமானை பற்றினோமானால் நமக்கும் அவன் நம்முடைய விரோதிகளை அழித்து தன்னை நாம் அனுபவிக்கும்படி நமக்கு கொடுத்தருள்வான். ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானை, அந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை நாம் போய் வணங்குவோம் வா என்று தம்முடைய நெஞ்சை அழைக்கிறார். இந்த பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய திருமாலிருஞ்சோலை அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.